வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கானாடுகாத்தான ஃபுட் ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம நண்டு 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நண்டு க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்குறோம். நண்டு 65 பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, கட் பண்ண லெமன் பாதி, பெப்பர் 1/2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 3 ஸ்பூன் 65 மசாலா, ஃபுட் கலர் தேவையான அளவு. இது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இது சால்ட் தேவையான அளவு. எடுத்து வச்ச பொருட்களை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, 65 மசாலா, ஃபுட் கலர், பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ். எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே வீட்டிலே ரெடி பண்ணிக்கோங்க, அதுதான் நல்ல டேஸ்ட் இருக்கும். வெளியில் வாங்குறத விட வீட்டில் ரெடி பண்ணுறது நல்ல டேஸ்ட் இருக்கும். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து அலசி எடுத்து வச்சுருக்கிற நண்டில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். பண்ண நண்டை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவர் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா அந்த நண்டில் நல்லா சாரும், நல்ல டேஸ்ட் இருக்கும். கடாயை அடுப்பில் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்கிற நண்டு எடுத்து ஒவ்வொன்றா பொரிக்கலாம். எண்ணெயில் நல்லா ஃப்ரையாக விடலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். நண்டு ஃப்ரை பயங்கரமாக வந்திருக்கு. ஃப்ரை ஆகும்போது இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் பயங்கர அப்படியே மணக்குது. ஓகே நண்பர்களே, நண்டு 65 பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே பயங்கரமாக கலர்ஃபுல்லாக இருக்குது. எப்படி இருக்குன்னு நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.